இன்றைய தேன்துளி நிகழ்ச்சியில் 2 சாமுவேல் 12:8 இறுதி பகுதியை நாம் தியானிப்போம். இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன், இது போதாதென்றால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஆம்பிரியமானவர்களே, தாவீதை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஆம், தாவீதுக்கு ஏற்கனவே கர்த்தர் திட்டமிட்டு பல காரியங்களை, பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை ஆயத்தம் செய்து வைத்திருந்தார் அவர் வாழ்க்கையிலே. அவைகளையெல்லாம் ஏற்ற வேளையில் அவர் கேட்பதற்கு முன்னதாகவே கொடுத்து அவரை திருப்திப்படுத்தினார். வெல் சாட்டிஸ்ஃபைடு லைஃப். தேவன் அவருக்கு கொடுத்தது மிக அற்புதமான திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் தாவீதின் உள்ளத்தின் ஓரத்தில் அவரையும் அறியாமல் ஒரு அதிருப்தி ஒட்டி கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மிகுந்த ஆபத்தானது மனித வாழ்வில், குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில், நாம் நம்முடைய தொழில் துறைகளில் அதிருப்தி, திருப்தியற்ற சூழல் எங்கே இருக்கிறதோ அங்கே சாத்தான் தன் கைவரிசைகளை காட்டுகிறான். உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது நீங்கள் அதிருப்தியாக இருக்கீங்களா? திருப்தி இல்லாமல் இருக்கீங்களா? யுவர் ஃபேமிலி லைஃப், ஆர் யுவர் சில்ட்ரன், ஆர் யுவர் பிஸ்னஸ், எதில் நீங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கீங்க? பிரியமானவர்களே, அதை கண்டுபிடிங்கள். தயவாய் சொல்கிறேன், உங்கள் மனைவியிடத்தில் அல்லது உங்கள் கணவனிடத்தில் நீங்கள் திருப்தி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்றால் அது ஆபத்தானது. அல்லது உங்கள் பொருளாதாரம் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறது என்றால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய பணியிலே உங்கள் முதலாளியிடம் நீங்கள் திருப்தியாக இல்லை என்றால் அந்த வேலையிலே உங்களால் நிலைக்க முடியாமல் போய்விடும். பிரியமானவர்களே, திருப்தி வேண்டும், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது மன திருப்தி வேண்டும். அதை தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் நாம் திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட திருப்தி நிறைந்த வாழ்க்கையை தருகிறவராக இருக்கிறார். ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களிடத்திலே அவர் 3 நாள் பேசிக்கொண்டு அவர்களுக்கு சத்தியத்தை போதித்து கொண்டிருந்தார். 3வது நாளிலே அவர்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அவர்கள் கர்த்தர் சொல்கிறார், இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள், ஆகவே இவர்கள் புசிக்கிறதற்கு ஏதாவது கொடுங்கள். சீஷர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆனாலும் அங்கே ஒரு சிறு பையன் திருப்தி அடைந்தவனாக இருந்தான். அவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. அது அவனுடையது, அவன் திருப்தி அடைந்திருந்தான். இது எனக்கு வேண்டாம், இயேசுக்கு கொடுங்க. பிரியமானவர்களே, அங்கே அவனால் கொடுக்க முடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவன் திருப்தி அடைந்தவனாக இருந்தான். 3 நாள் இயேசு கிறிஸ்து ஓட அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே அவன் இந்த உலகமெல்லாம் நிறைவாக இல்லை, இயேசு மட்டும் நிறைவாக இருக்கிறாரு. அவருக்கு நாம் நம்முடையதை கொடுக்கும்போது எல்லாம் நிறைவாகும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, தன்னுடையதை அவன் தாராளமாக கொடுத்தான். இதுதான் நிரம்பி வழிகிற வாழ்க்கை. குடத்தில் தண்ணி வச்சிருப்பாங்க, அரை குடம், கா குடம், முக்கா குடம், இது எல்லாமே குறை குடம் தான். சில சொல்லுவார்கள் நிறை குடம். பிரியமானவர்களே, நிறை குடம் தழும்பாது என்று சொல்வார்கள். நிறைவாக இருக்கிறதும் ஒரு வகை குறைவுதான். என்னை கேட்டால் வேதத்தின்படி நிரம்பி வழிய வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஆவிக்குரிய, பூமிக்குரிய, சரீர பிரகாரமான குடும்ப வாழ்வில் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நிரம்பி வழிகிற அனுபவம். அப்போதான் நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க முடியும், பொருளாதாரம் மற்றவங்களுக்கு, சபைக்கு, ஊழியங்களுக்கு நம்மால் தாராளமாய் கொடுக்க முடியும். ஒருவேளை நிரம்பி வழிகிற அனுபவம் உங்கள் ஃபுட்டில் இருந்துச்சுன்னா உங்களுடைய உணவு மற்ற ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் நிரம்பி வழிகளாக இருந்தால் நீங்கள் ஜெபிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களையும் இணைந்து ஜெபிக்க வைப்பீர்கள். நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். இது ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூடு. ஆனால் பிரியமானவர்களே, மற்றவர்களோடு இணைந்து ஜெபிப்பது என்பது, மற்றவர்களுக்கும் இணைந்து தாராளமாய் கொடுப்பது என்பது எப்போது வரும் தெரியுமா? அன்பானவர்களே, நிரம்பி வழியும் போது மட்டுமே வரும். அங்கே அது சிறுவன் நிரம்பி வழிகிறக்கூடிய ஒரு அனுபவமுடையவனாக இருந்தான். தன்னுடையதையும் கொடுத்தான். என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் அதை தாராளமாய் பகிர்ந்து கொடுத்தார். கர்த்தருடைய வல்லமை அங்கே ஆசீர்வதித்தது. 5000 பேர் புசித்தார்கள், திருப்தி அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். வெல் சாட்டிஸ்ஃபைடு லைஃப்.
பிரியமானவர்களே, அதிருப்தியை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் திருப்தியை உங்களுக்கு தந்து விடுவார். மட்டுமல்ல, ஒரு கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து அங்கே குறைவோடு இருந்தார்கள், அங்கே திருப்தி இல்லை, திராட்சை ரசம் இல்லை என்ற ஒரு குறைவு, இயேசு போனார், அங்கே ஒரு நிறைவை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, அங்கிருந்த எல்லோரும் திருப்தி அடைந்தார்கள், ருசி மிகுந்ததை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எங்கே ருசி இல்லைங்கிறத கண்டுபிடிங்க, அங்கே கர்த்தர் ருசி மிகுந்ததை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தாவீது இந்த இடத்திலே தவறினான் பிரியமானவர்களே, அதிருப்தி அவன் வாழ்வில் இருந்தது, ஆனால் அதை ஆண்டவரிடத்திலே அவன் சொல்லவில்லை. அதன் விளைவாக உரியாவின் மனைவி, உரியாவின் குடும்பம் சீரழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, 10 மாதம் அதை ஒழித்து வைத்தான், ஆண்டவருக்கு கூட அறிவிக்கவில்லை. கர்த்தர் 10 மாதங்களுக்கு பிறகு நாத்தானை அனுப்பி அவனுடைய குற்றத்தை அவனுக்கு நிரூபித்து அவன் அதிருப்தியான வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை சுட்டி காண்பித்தது மட்டுமல்ல, அவன் சபிக்கப்பட்டவனாகவும் மாறினான். அவன் சந்ததி சபிக்கப்பட்டதாகவும் மாறியது, அவன் குழந்தை சபிக்கப்பட்டதாகவும் மாறியது. அன்பானவர்களே, கடைசியாக தாவீது மனம் திரும்பினான். மனம் திரும்பின பிறகு தேவன் ஆசீர்வதித்தார். அதே பத்சேபாலின் மூலமாக சாலமோனை தந்து அவன் ராஜ்யத்தை விருத்தியாக்கினார். அன்பிற்குரியவர்களே, நாம் திருப்தி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திருப்தி நிறைந்த வாழ்க்கை எங்கே கிடைக்கும்? உலகத்தில் எங்கும் கிடைக்காது, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் மட்டுமே கிடைக்கும். அன்பின் தெய்வமே, நீர் விரும்புகிற அந்த திருப்தி நிறைந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ விரும்புகிறோம். இப்பொழுதே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இணைப்பில் இருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும், இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று சொன்னீரே, அவர் நம்மை தந்து திருப்திப்படுத்துவீராக. ஆண்டவரே, சுவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.